ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் விக்ரம் திரையரங்கம் அதிரும் வெற்றி. இன்வெஸ்டிகேஷன் பண்ணவருக்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்கு. பட் அவர் யாரை தேடுறாரோ அவருக்கு ஒரு பேக்ட்ராப் கதை சொல்லி ஆகணும். அது இல்லாமல் வில்லனுக்கும் ஒரு பேக்ட்ராப் சொல்லணும். ஸோ இந்த மூணுமே பில்டிங் வெளியில் வந்து எட்டி வெளில வந்து நிற்பாங்க, 15th ஃப்ளோரில் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு சிஜி ஷாட், அது வந்து அப்படி எடுக்க முடியாது, நம்ம லைவாக எடுக்க முடியாது. ஆர்டிக்ஸ் மிக்ஸ் காணா போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த செக்மெண்ட் தான் எனக்கு டஃப். ஸோ நான் ஒரு சிங்க்ல பண்ணுவேன், ஏதாவது நல்லா வரலன்னா நான் சொன்ன மாதிரி இல்லடான்றோம். சகத்தை ஆரம்பிக்க ஆரம்பிக்க பேரலாம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. வீட்டில் கொக்கைன் எடுக்கிறதா இருக்கட்டும், சேதுபதிக்கு இதில் சில மாண்டேஜஸ் செக்மெண்டாக நிறையா லிஸ்ட் எழுதிப்பாங்க, 12 மாண்டேஜ் எழுதிப்பாங்க. இல்லை ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், மீதி விட்டுடலாம், இல்லை 4 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் இந்த படத்தில் ஒரே வார்த்தை தான் சொல்லணும், ஆரம்பிக்கலாங்களா, அது மட்டும் இருந்தால் போதும் ஃபஸ்ட் ஆஃபில், வேறு எந்த டைலாக்கும் நம்மளுக்கு வேண்டாம். சினிமா வீடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் இப்போ நம்ம கூட நம்ம எடிட்டர், நேற்று படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்தில் அவ்வளோ அற்புதங்களையுமே வந்துட்டு ஒன்றா சேர்த்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபிலோமின் ராஜ்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விக்ரம் உங்களை டெக்னீஷியனாக அவங்கள ஒரு அடுத்த படிக்க கொண்டு போயிருக்கு அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அந்த வரவேற்பு நோட் பண்ணி சொல்லுவாங்களே, எடிட்டரோட ஒர்க் நல்லாயிருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் நல்லா ரீச் ஆகிருக்குனா அதுவே என்னோடய சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். பட் எடிட்டிங்கை மென்ஷன் பண்ணுறது எக்ஸ்ட்ரா பார்ட்டு, மென்ஷன் பண்ணாமல் இருந்தாவே நான் என்னோடய சக்ஸஸ் நான் நினச்சிக்கிறது. ஸோ ஒரு ஆடியன்ஸ்க்கு சேர்க்குறது அவங்களுக்கு எந்தவித நெருடலும் எந்தவித ஐ மீன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் ஒரு கதையை நரேட் பண்ணிட்டாவே அது என்னோடய சக்ஸஸ் தான், ரொம்ப சக்ஸஸ், அதுதான் என்னோடய பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதை தான் அவங்க நோட்டீஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறது. சூப்பர். ஸோ விக்ரம் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், ஏன்னா நீங்கள் தான் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. மொதல் சீன் ஆரம்பித்ததுலேருந்து உங்கள்கிட்ட தான் எல்லாமே வந்திருக்கும். நாங்கள் பார்க்காத பல சீன்களை நீங்கள் தான் வெட்டியும் தூக்கி போட்டிருப்பீங்க. ஸோ அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நம்ம பேசலாம்னா, விக்ரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லோகேஷன் நான் சொன்ன விஷயம் உங்கள்கிட்ட, எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் எனக்கு நரேஷன் வந்தது. ஐ மீன் ஷூட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ரெடியாக இருந்த டைம், செகண்ட் ஆஃப் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த டைம் சொல்லும்போது இட்ஸ் ஒரு ஒருத்தர் மூலமாக தான் அது, ஐ மீன் இன்வெஸ்டிகேஷன், யூஸ்வல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இருக்காது. இன்வெஸ்டிகேஷனில் ஒருத்தரோட கதை வரும், வெறும் ஒரு மிஸ்ட்ரி மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி இல்லாமல் அவரோட கேரக்டரைசேஷன் வரணும், இவரோட கேரக்டரைசேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ மூணு பேர்த்தோட லைஃப்பும் அதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ வெறும் இது இல்லாமல் அவங்களோட அவங்க யார், அவங்களுக்கு பின்னாடி பேக்ட்ராப் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் பின்னாடி ஒரு பேக்ட்ராப் இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணவருக்கும் ஒரு பேக்ட்ராப் இருக்குது. பட் அவர் யாரை தேடுறாரோ அவருக்கு ஒரு பேக்ட்ராப் கதை சொல்லி ஆகணும், அது இல்லாமல் வில்லனுக்கும் ஒரு பேக்ட்ராப் சொல்லணும். ஸோ இந்த மூணுமே ஒரு இதுக்குள்ளே ஒரே லைனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கதை சொல்லி முடித்தோன்னே சரி பெரிய வேலை இருக்குது, ரொம்ப அந்த அது புரிய வைக்கணும் ஆடியன்ஸ்க்கு. இந்த கதையை நீ சொல்லிட்டேன் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறது எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும், அதுதான் என்ன நான் மிகப்பெரிய எஃபோர்ட்டு அதை எப்படி கொண்டு வரணுங்கிறது தான் நான் மெனக்கடல் பண்ணேன் நான் இந்த படத்தில். ஸோ அது எனக்கு டஃபாக இருந்தது, டஃபாக ஸ்டார்டிங் டஃப் இருந்தது. அண்ட் அகெயின் அதை ஒருக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் அது ஃப்ளோவில் வந்து அதை ஃபினிஷ் பண்ணோம். ஃபஸ்ட் ஆஃப் ஒரு எடிட்டராக உங்களுக்கு வேறு என்னென்ன டெக்னீஷியன்ஸோட கனெக்ட் இருக்கும் ஒரு எடிட்டராக நீங்கள் இந்த இடத்துல உட்காரும் போது? எனக்கு எடிட்டராக உட்காரும் போது எனக்கு அப்புறம் இருக்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லா டீமும் கனெக்டடாக இருக்கணும். நான் கொடுக்குற விஷுவல் தான் அண்ட் சவுண்டும் டப்பும் மியூசிக்காக இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணி முடிச்ச பிறகு தான் அவங்க எல்லாத்துக்கும் போவோம். ஓகே, ஸோ தே கனெக்ட். எனக்கு நான் மைண்டில் ஒன்று எடிட் பண்ணுவேன், சவுண்ட் வச்சு சம்திங் ரெஃபரன்ஸ் போடுவேன், எனக்கு இந்த சவுண்ட் பிஃபோராக வரணும், டைலாக் இங்கே இருக்கணும், கட் பண்ணால் இங்கே வரணும். எக்ஸாம்பிள் அது ஆல்சோ மிக்சிங் இன்ஜினியர் ஆல்சோ எனக்கு டைப்பில் இருக்கணும். பிகாஸ் ஆஃப் இப்போது எக்ஸாம்பிள் சார் வந்து ஒரு ஆடியோ நோட் கேட்டுட்ருப்பார், நரேன் வந்து ஒரு டென் சார் சார்னு கூப்பிடுவார், நரேனோட வாய்ஸ் வந்து நான் ஐ திங்க் நான் தாட் பண்ணுவேன் எனக்கு மஃபுல்லாக கேட்கணும்னு சொல்லிட்டு வச்சுருவேன். பட் அது மென்ஷன் தட் இன்ஜினியர் எனக்கு மஃபுல்லாக கேட்கணும், நான் அந்த தாட்டில் தான் நான் எடிட்டே பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். சம்திங் அது ட்ரெயின் எஃபெக்ட், எனக்கு ட்ரெயின் எஃபெக்ட் முன்னாடியே வரணும், அந்த ஜாயினுக்கு முன்னாடியே வச்சு ஒரு ரஃப் பண்ணிடுவேன், அது மென்ஷன் தட் எனக்கு இப்படி வரும் அப்படிங்கிறது. அப்போ அணி ஆல்சோ ஒரு அணி கேட்பாங்க என்ன மாதிரி எங்கள் மியூசிக், சம்டைம் அணியோட சில சாங்ஸ் வச்சு கட் பண்ணிடுவோம். பட் ஆர்ஆருக்கு சம்டைம் ரெஃபரன்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இல்லை எனக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சிருவேன், ஆர்ஆர் ஆர்ஆர் வச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு மியூச்சுவலாக பேசிப்பாங்க. ஓகே ஓகே.
இந்த படம் ஆரம்பிக்கும் போது எத்தனை நாளில் முடிச்சிருக்கீங்க? இப்போ இந்த விக்ரம் படத்தை இவ்வளோ நாளில் எடிட் முடிச்சிருக்கோம் அப்படின்னா சொல்லலாம். எனக்கு டைம் கால்குலேஷன் இல்லை அதுக்கு. எப்போ ஆரம்பிச்சது? ஆரம்பிச்சது ஷூட் ஆரம்பிச்சதுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. முடிச்சது ஆல்மோஸ்ட் சென்சாருக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். டைம் எடிட்டாக லாக் பண்ணுறது. ஓகே. அதுக்கப்புறம் டெலிவரிஸ் தான். ஐ மீன் டிஏயில் பார்த்து அவுட் எடுக்கிறதா இருக்கட்டும், க்யூவில் போய் செக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வேலைகள் தான் அதுக்கப்புறம் ரிலீஸ் வரைக்கும் ஃபுல்லாக இருந்தது. ஃபிஃப்டீன் டேஸ் எடிட்டாக நீங்கள் கட் பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, சவுண்ட் இன்ஜினியர் கூட நான் கோஆர்டினேட் பண்ணணும், மியூசிஷியன் அவர் கூட நான் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு, இதெல்லாம் இல்லாமல் வேறு யாராவது கூடலாம் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணணும்? இல்லை, ஷூட்டில் நான் வித் டிரெக்டர் கூட பேசுவேன். அப்படிலாம் டிஓபி பேசுவாங்க என்ன மாதிரி போகணும். அப்படிலாம் சிஜி டீம் கூட பேசுவாங்க. சிஜி டீம் எடுத்துருவாங்களா விஷயம். சம்டைம் சிஜி எடுத்துட்டாங்கன்னா பிளேட் எடுத்துருவாங்க, இது எடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் நான் எடிட் பண்ணிட்டு எனக்கு பிளேட் செட் ஆகலை, நீங்கள் எடுத்த பிளேட் செட் ஆகல, நான் கம்பைன் பண்ணி தரேன், எனக்கு இது மாதிரி எனக்கு பிளேட் எடுத்து கொடுத்துருங்க. பிளேட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஃபகத் வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் வர அப்படி புல் பேக் வரும்ல, புல் பேக் வர்றது அது சிஜி ஷாட் தான். ஐ மீன் அந்த ப்ராஸ்டியூஷன்ல வெளில வர்றாருல. ஆமாம். ஸோ அது வந்து தனியாக எடுத்துருவாங்க, அவர் தனியாக எடுத்திருப்பாங்க, பில்லிங் தனியாக எடுத்திருப்பாங்க, அது கம்பைன் பண்ணணும். ஸோ அது கம்பைன் பண்ணும்போது அந்த இதை எடுத்துகிட்டு வருவார். அது சொல்கிறீங்களா? இல்லை, ஐ மீன் பில்டிங் வெளியில் வந்து எட்டி வெளில வந்து நிற்பார், ஃபிஃப்டீன்த் ஃப்ளோரில் பார்ப்பார்ல. ஸோ அது ஒரு சிஜி ஷாட், அது வந்து அப்படி எடுக்க முடியாது, நம்ம லைவாக எடுக்க முடியாது. ஸோ அவரை தனியாக ஒரு பிளாக் போட்டு எடுத்துருவாங்க, அப்புறம் பேக் ட்ராப் தனியாக எடுத்து அதை கம்பைன் பண்ணணும். ஸோ அதை கம்பைன் பண்ணி பார்த்துட்டு இல்லை எனக்கு செட் ஆகாது இந்த பேக் ட்ராப்பு, இதுக்கு தகுந்தாப்பில் எனக்கு இந்த மாதிரி டைட்லேருந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்பீடில் வேணும்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்தா திரும்ப அதுக்கு எகெயின் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே, தென் சிஜி கொடுத்துரும். அதுக்கப்புறம் லைவாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டும் மேட்ச் ஆனால் தான் உங்கள் லைவாக இருக்கும். ரெண்டும் பேக் ட்ராப்பும் இதுவும் லைவாக இருந்தால் தான், பேக் ட்ராப் நீங்கள் திருடி வேறு மாதிரி பண்ணாலும் மேட்ச் ஆகாது. ஸோ எனக்கு மேட்ச் ஆனால் தான் இது ஓகே, நீங்கள் பண்ணிக்கலாம், இது மேட்ச் ஆகுங்கிறத டிசைட் பண்ணி தான் நான் கொடுப்பேன் நான். ஸோ எனக்கே மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் என்ன சிஜியில் பண்ணாலும் மேட்ச் ஆகாது. ஸோ அஸ் எடிட்டராக நான் ரெண்டும் கம்பைல் பண்ணி இது ஓகே இது ப்ரொசீட் ஆகும் அப்படிங்கிறது நான் சில கம்பைன் பண்ணி ஷாட் கொடுப்பேன். அதை தென் க்ரீன் மேட் ஷாட்டில் அவங்க இந்த மாதிரி ஆங்கிள் நீங்கள் எடுத்தேன்னா அதை அவங்க கம்பைன் பண்ணிப்பாங்க, அவங்களே எடுத்துப்பாங்க. மெயினான முக்கியமான இதை நான் செக் பண்ணிவிட்டு தான் சிஜிப்போம். சரி ஓகே, உங்களுக்கு ஓகேவா கம்பைனாக, அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி டைரக்டர் இருக்காமல் இட்ஸ் ஓகே தென். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் எடுக்கிற ஷூட்டை நீங்கள் அடுத்த நாள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல டைரக்டரோட அட்டண்டன்ஸ் அவசியம் தான். இங்கே அவர் இங்கே இருக்கணுமா? எடிட் இங்கே அவர் எனக்கு கூட இருக்க மாட்டாங்க. நான் எடிட் பண்ணி மொத்தமாக ஒரு இந்த இதுச்சு இந்த செக்மெண்ட் நான் முடிச்சுட்டா வந்து பாரு அப்படிங்கிறது தான் கூட என்னோடய வெர்ஷன் முடிச்சு தான் நான் டைரக்டருக்காக காமிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்காங்கிறத கேட்டு தான் நான் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணி உட்காருது. ஸோ இப்போ என்னோடய பாயிண்ட் இல்லாமல் டேரக்டராக கொடுக்காந்தா அவர் பாயிண்ட் தான் இருக்கும். பஸ் எடிட்டராக போஸ்ட்னால் எனக்கு இது திருப்தியாக இருக்குது, இதை நான் டைரக்டருக்கு கான்ஃபிடண்ட்டாக காமிக்கலான்னு காமிப்பேன். இல்லை எனக்கு டைம் கூட நான் ஒர்க் பண்ணி நான் ரீஒர்க் பண்ணி நான் காமிக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிற டைம். விக்ரமில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னா நீங்கள் ஒரு எடிட்டராக இந்த விஷயத்தை நான் சேலஞ்சாக பார்த்தேன், ஏன்னா படமே ஒரு சேலஞ்சிங் தான். பட் அதில் இந்த சீக்வன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்படி எனக்கு ஒரு ரொம்ப டஃப்பான சீக்வன்ஸ்னால் எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு 35 ஒரு ஆடியக்ஸ் மிக்ஸ் காணா போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சீக்வன் செக்மெண்ட் ஆரம்பிச்சு ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த செக்மெண்ட் தான் எனக்கு டஃப். லாஸ்ட் வரைக்கும் நான் அதை வேலை பார்த்துருந்தேன் அந்த செக்மெண்ட்டில். ஓகே, அந்த வீட்டுக்குள்ள பாம்பு, அந்த பிளாஸ்டான செக்மெண்ட், அந்த ஒரு வீடு பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த செக்மெண்ட் உருவாக்குறதுக்கு எனக்கு டஃப். எனக்கு ஸ்ட்ரகிள் தட், ஏன்னா 3 சீக்வன்ஸு. ஸோ 3 சீக்வன்ஸும் கம்பெல்ல ஆகணும். லோகேஷ் செட் எனக்கு வந்து எண்டு மட்டும் எனக்கு கான்ஃபிடன்ட், எண்டு மட்டும் எனக்கு இப்படி வேணும், அதுக்குள்ளே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்கிறது தான் டிசைடிங். ஸோ இந்த சைடு ஒரு பாட்டு, அந்த சைடு ஒரு பாட்டு இருக்கும். எண்டு மட்டும் எனக்கு 3 பேரும் கம்பைல் பண்ணி எனக்கு கொடுத்துரு. ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன், இட்ஸ் நாட் இல்லை இட்ஸ் நாட் ஒர்க் அவுட் ஃபீலோ எனக்கு கரெக்டாக வரல, பட் ஐ டிசைட் எண்டு மட்டும் எனக்கு இப்படி. ஸோ எண்டு மட்டும் சொல்லிட்டான் எனக்கு, எண்டு 3 பேரும் கம்பைல் பண்ணிடு. அந்த 3 பேர் கம்பைன் பண்ணதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு முன்னாடி என்ன நீ கம்பைல் பண்ணி உனக்கு காமின்னு சொன்னேன். அகெயின் அது ஒர்க் பண்ணி அது காமிச்சா இட்ஸ் ஓகே. இப்போ எனக்கு திருப்தியோ இல்லை, நான் இன்னொரு கட் பண்ணுறேன்னு சொல்லி ஐ டேக்கிங் 5 or 6 times போனிச்சது. ஓகே. ஸோ போனதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே, அதுக்கப்புறம் காமிச்சேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே கோத்ருவானது. இன்னொரு கட்டுன்னு சொல்கிறீங்களா? அது இன்னொரு கட்டுன்றது அந்த டியூரேஷனை குறைப்பீங்களா இல்லை மிஸ்மேட்ச் பண்ணி மாற்றி இட்ஸ் நாட் டியூரேஷன் குறைக்கிறது இல்லை. டியூரேஷன் நம்ம சஃபுல் பண்ணும்போது டியூரேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இந்த செக்மெண்ட் தூக்கி நான் பின்னாடி போட்டேன்னா அதில் ஒரு 4 ஷாட் தூக்கிடும். ஏன்னா
ஒரு சீனை முன்னாடி பின்னாடி மாறும்போதே சில ஷார்ட் மாற்றணும் நம்ம, அந்த இது இருக்கு எனக்கு. எனக்கு நான் சொல்கிற கதை உங்களுக்கு எப்படி, நான் கதையோட ஆர்டர் இருக்குல்ல, இப்போ அந்த ஆர்டரை நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன் நான். இந்த இந்த ஆர்டரை முன்னாடி சொல்லாமா பின்னாடி சொல்லாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டர் எனக்கு கரெக்டாக எனக்கு வரலை. பிகாஸ் ஆஃப் ஒரு ஒரு ஒருத்தவங்களோட போர்ஷன் ரொம்ப பயங்கரமான ஒரு இதாக இருக்குது, த்ரில்லராக இருக்குது. ஒரு போர்ஷன் மாஷாக இருக்குது, ஒரு போர்ஷன் வந்து லைட்டராக இருக்குது. ஸோ இந்த மூணையும் மொத்தம் இன்னொரு நாள் இருக்குது அதில். ஒருத்தன் இது ஒரு நோக்கி போயிட்டு வாங்க, அந்த நாளையும் ஒரு 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 லைனுக்குள்ளே கொண்டு வரணும்ல. ஸோ அந்த லைன் தான் எனக்கு டஃப்பாக, அந்த அந்த படத்துலேயும் ரொம்ப டஃப்பான போர்ஷன் அதுதான் எனக்கு. ஸோ அது டேக்கிங் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அது அதுக்கப்புறம் டைம் ஆச்சு. ஸோ மூணையும் கம்பைல் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஓகே குட். ஸோ நம்ம நினச்சது வந்துருச்சு அப்படிங்கிறது. ஓகே, சேலஞ்சிங் சொன்னீங்க. லோகேஷும் நீங்களும் பேசிக்கிற அந்த விஷயம் எப்படி இருக்கும்? ஒரு எடிட்டராக நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அவர் டேரக்டராக உட்காந்துருப்பார், அவர் ஒரு விஷனில் சொல்லுவார், நீங்கள் ஒரு விஷன். ஸோ ரெண்டு ஒரு இடத்துல மீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த சீன் வந்துட்டு ப்ராப்பராக வரும். ஸோ அந்த டிஸ்கஷன் பற்றி சொல்லுங்கள் நீங்களும் லோகேஷ். லோகேஷ் வந்து ஒரு விஷயம் நரேட் பண்ணும்போது நரேஷன் கேட்டுருவான். கேட்டுட்டு அவன் என்ன மாதிரி நரேட் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். நான் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த சிங்கில் தான் அத்தனை படம் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு சிங்கில் பண்ணுவேன், ஏதாவது நல்லா வரலன்னா நான் சொன்ன மாதிரி இல்லைடான்ட்டுருவான். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை சேஞ்ச், ஓகே நான் வில் சொல்லிடுவார், ஆ சொல்லிடுவான். ஸோ அது சேஞ்ச் தான், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி உனக்கு அம்மன் இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்றோம். மோஸ்ட்லி ஆர் எல்லாமே ஓகேவாக இருக்கும். ஒரு பத்தில் ரெண்டு விஷயம் மிஸ்மேட்ச் இருக்கும், நான் அவன் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும். ஸோ அதை வந்து பேசிட்டு திரும்ப எப்படி வேணும் அப்படிங்கிறத நான் திரும்ப மாற்றி அவனுக்கு கொடுத்துருவேன். ஸோ பத்து விஷயம்னா அதில் ரெண்டு விஷயமும் மாறும், அவ்வளோதான். மற்றபடி ஆல்மோஸ்ட் சிங்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கதை சொல்லலாம் அப்படிங்கிறது. பட் இல்லை இந்த மாதிரி நம்ம ஆர்டரை மாற்றிக்கலாம்னா ஹி வில் அக்செப்ட். ஸோ அவன் சொல்லுவான் சில சீன் சம்டைம்ஸ் ஃப்ளோலாம் தூக்கிறேன் நான், இல்லை இது ஐ எமோஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறது டைரக்டர்கிட்டேருந்து வர விஷயம் இருக்கும். ஸோ அவன் சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஐ வில் அக்செப்ட், இல்லைன்னா அகைன் ஆர்குமெண்ட் இருக்கும். அது ஆர்குமெண்ட் இருக்கும், அது இருக்கும். ஆர்குமெண்ட் இல்லாமல் இருக்காது. ஒரு ஆர்கானிக்கான படத்துக்கு என்ன இருந்தாலும் படத்துக்கு தான் சண்டை போட போகிறோம், இல்லை அவர் பர்சனலாக சண்டை போட போகிறோம், படத்துக்கு சண்டை போட போகிறோம். அது வந்து ஆன்சர் டைரக்டர் வந்து லோகேஷ் வந்து ஆன்சர் பண்ணிவிட, இட்ஸ் ஓகே. இப்போ நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீ சொல்கிறது தப்பு, இப்படி போ இப்படி போனால் அவன் கைட் பண்ணுவான். ஸோ இது மியூச்சுவலாக தான். ஸோ ஓகே. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு ஆர்டரில் எழுதுவாங்க. ஸோ நம்ம எடிட்டிங்கில் பார்க்கும்போது ஷிஃப்ட் ஆகி வரும். அங்கிட்ட ஒரு வேர்ல்டில் ஒன்று நடந்துட்டுருக்கோம், இங்கிட்ட ஒரு வேர்ல்டு நடந்துருக்கும். கைதிலையுமே அப்படி தான், கைதியில் ஒரு வேர்ல்டு ரெண்டு மூணு வேர்ல்டு இருக்கும். ஸோ மாஸ்டர்லேயும் அதே மாதிரி தான், பவானிக்கு ஒன்று ஜேடிக்கு ஒன்று அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் மூணு வேர்ல்டை வந்துட்டு ஈக்குவலாக காட்டணும். இந்த வேர்ல்டை வந்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி காட்டுறீங்கல்ல, அது ஸ்க்ரீன் பிளேலேயே வந்துடுமா இல்லை நீங்கள் எடிட் பண்ண பிறகு தான் அது ஸ்க்ரீன் பிளேவாக மாறுதான்? நாங்கள் படத்தை பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதை பெட்டர்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கு தான் நம்ம எடிட்டில் ஒர்க் பண்ணுற விஷயமே. நம்ம அதே ரிப்ளிகா பண்ணணும்னு நீட் இல்லை எனக்கு. ஸோ அதை விட பெட்டராக ஒரு ஐடியா இருக்கா, அந்த ஐடியா டைரக்டருக்கு ஓகேன்னா அக்செப்ட். ஓகே, ஸ்க்ரீன் பிளேவை செதுக்கின மாதிரி வேறு நீங்கள் கொடுப்பீங்க எடிட்டராக, வேற ஒரு வெர்ஷன். எடிட்டோட வேலை அதுதானே, ஒரு வருஷம் தான் பெட்டராக கொடுக்க முடியும். இல்லை அந்த பெட்டர்மெண்ட் கீழே மட்டும் போயிடக்கூடாது. டைரக்டர் எழுதுறத அவர் எழுதுறத சிதைக்க மட்டும் பண்ணிடக்கூடாது, அதை விட பெட்டராக பண்ணணும், அதை பண்ணிட்டா போதும். இதை தான் நான் பண்ணிகிட்ருக்காது. ஸோ இதை முன்னாடி இதை என்ன ஷார்ப்பாக போய்க்கலாம், ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது, இல்லை பாதி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த செக்மெண்ட் இப்படி மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லலாமா இந்த படத்தில் நடந்தது விக்ரம்? ஃபகத்தோட நரேஷன் இருக்குல்ல, ஃபகத்தோட பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைரக்டர் சார் இதை 7 டேஸ்க்குள்ளே நம்ம கொண்டு வருவோம். ஃபர்தர் ஃபஸ்ட்டில் அந்த ஐடியா இல்லை, 7 டேஸுங்கிறது இல்லை. தென் வில் டிசைட் போஸ்ட்டில் 7 டேஸுங்கிறது நம்ம ஒன்று ரெடி பண்ணுவோம். இட்ஸ் 7 டேஸ் பேட்டர்ன் மாதிரி, 7 டேஸ்க்குள்ளே நம்ம செக்மெண்ட் மாற்றலாங்கிறது வில் டிசைட். தென் அதுக்குள்ளே டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே சீன்ஸ் எல்லாமே, அந்த 7 டேஸ்க்குள்ளே சீன் எல்லாமே வில் டிசைட் இன் போஸ்ட், எல்லாமே சப்ளைச்சு. முன்னே இருந்ததுக்கு எதுக்கும் இல்லை, பட் ஆரம்பிக்கிறது எண்டு இருந்தது. மற்ற உள்ளுக்குள்ளே எல்லா விஷயமும் இட் வில் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கலாக, எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த ஆர்டர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஃபகத்தை வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஃபகத் எல்லாமே கண்டுபிடி எட்டில் காயத்ரி சொன்னதுக்கும் மொத்தமாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது, இதில் அது வேண்டாம். ஸோ எல்லாமே ஒரு ஒரு ஃபகத்தை ஆரம்பிக்க பேரலாம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். வீட்டில் கொக்கைன் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க. ஸோ ஃபகத்தாக சில விஷயங்கள் எடுக்கும், தென் எண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறது தான் காயத்ரியோட போர்ஷன்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறது அது சேஞ்ச். நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணது. ஓ, அப்போ ஒரு நாள் டே 1 டே 2 டே 3 அது வந்துட்டு டே 1 டே 3 இஸ் நாட் ஸ்கிரிப்டில் இல்லை, கிடையாது ஸ்கிரிப்டில் கிடையாது. தென் ஒரு ஷூட் ஐ மீன் எடிட் பண்ணுற டைமில் டைரக்டர் சேட் நம்ம ஒரு டேவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்,
அதுக்கு தான் தான் எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா ஒரு நாள் சொன்னது. டேவா போய்க்கலாம் அப்படின்னு, டேவா எத்தனை நாளுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் இருந்தது. ஸோ தே திசை எனக்கு 7 days போட அப்படின்னு, 7 days இட்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம் 9 days போடலாமா அப்படின்னு இல்லை, 7 இஸ் யூனிவர்சல் ஒரு இது இருக்கும் ஆடியன்ஸ்க்கும். ஸோ 7 days வச்சுக்கலாம், தென் சேஞ்ச் சில டைலாக்ஸ் சேஞ்ச் பண்ணி அதை மாற்றிட்டோம். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் இருக்கும், பட் டைலாக் சேஞ்சும் நடக்கும். இல்லைனா அந்த சீனை மாற்றிட்டேன் டைலாக் சேஞ்ச் பண்ணிருக்கேன், ஓகே டென் டைலாக் சேஞ்ச். மோஸ்ட் ஆஃப் அந்த நிறைய இந்த மாதிரி நரேட்டிவ் ஸ்டைலில் டைலாக் எடுக்கிறதுனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரஃபான டியூரேஷன் அப்படின்னா விக்ரமோட படத்தோடைய ரஃபான டியூரேஷன் இப்போ நாங்கள் பார்க்கும்போது 2:53 கிட்டத்தட்ட இருந்துச்சு. இது ஃபைனல் டியூரேஷன், இது ஃபைனல், பட் ப்ராப்பரான வந்திருக்கும்ல ஒவ்வொன்றா நீங்கள் அடிக்கிட்டே வரும்போது. இட்ஸ் நான் டப் கொடுத்தது வந்து வித்தவுட் சரியா சார் போர்ஷன் இல்லாமல் நான் வந்து ஒரு 350 கொடுத்தேன் டப்புக்கு. 350 அண்ட் அது சேர்த்தா ஒரு 4 hours இருக்கும் டப் கொடுத்தது. ஓ டப்பிங்கே 4 hours நாலஞ்சிருக்கும் கொடுத்தது. ஓகே, இது என் கண்ட்ரோலில் இருக்கும் ஓரளவு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா மாஸ்டர் பெருசாக இருந்தது. கைதி ஆல்மோஸ்ட் 330 கிட்ட டப்பிங் கொடுத்தேன். டப்புங்கிறது ஒரு சில இதில் ஃபுல்லாக சீன் ஃபுல்லாகவே இருக்கும், சில சீன் இருக்கும் சில சீன் போயிடும் எடிட்டில். டப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லிபரலாக, மீன் லிபரலாக அந்த சீன் ஃபுல்லாகவே எடுத்ததை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துரும் டப்புக்கு. ஓகே, இட் வில் சேஞ்ச். அதை ஃபைன் டியூன் பண்ணுவேன் டப்புக்கு அப்புறம் தான் நான் படத்தை ஒரு ஃபைன் டியூன் பண்ணேன். மாஸ்டர் அதிகமாக, மாஸ்டர் ரொம்ப அதிகம் மாஸ்டராக. டூ எவ்வளோ டியூரேஷன் சொல்லலாம்? கைதீஸ் ஆல்மோஸ்ட் 330 கிட்ட டப் கொடுத்தேன் ஆல்மோஸ்ட், அது கம்பெனிஸ் மாஸ்டர் ஆல்மோஸ்ட் 430 கிட்ட இருக்கும் கொடுத்தது. ஃபோர் ஹவர்ஸ் இது ஃபோர் டப்புக்கு. அது ஒரு எப்படின்னா ஃபுல் சீனாக இருக்கும், அது தேவைப்படாது நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணுவோம்ல. ஓகே, இட்ஸ் சம்டைம் டப்புக்கு ஏன் கொடுக்குறேன்னா திரும்ப நான் டப் பண்ண முடியாது அவசரத்துக்கு. ஸோ டப்பு ஃபுல்லாக இருந்துட்டால் நான் என்ன வேணாலும் என் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் டப் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு சீனை ஃபுல்லாகவே கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரான ஆஃப்டர் டப்புக்கு அப்புறம் தான் நான் ப்ராப்பரான கட்டே என்ன பண்ண முடியும் என்னால். ஸோ அந்த டைலாக்லாம் கிளியராக கேட்குறதுனால அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி, இல்லை இவ்வளோ டைலாக்ஸ் போதும் இவ்வளோ டைலாக்ஸ் போதுங்கிறத அப்புறம் டிசைட் பண்ணுறது தான் அது. ஓகே, டப் கொடுக்குறது இஸ் நாட் ஒரு ஐயோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. 4 hours டசன் மேட்டர், எனக்கு இது எவ்வளோ வரும்னு தெரியும், இது எவ்வளோ கம்மியாகவும் எங்கெங்கே கம்மியாகவும் தெரிஞ்சு தான் நான் கொடுக்குறது. அதனால் அதை பற்றி ஒரியெல்லாம் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, ஸ்க்ரீன் பிளேயோட பொறுப்பு உங்களுக்கும் டேரக்டருக்கும் இருக்கா, இல்லை டேரக்டரோட கைவசம் தான் எல்லாமே அப்படின்றத எடுத்துக்கலாம்? ஏன்னா மக்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளேனா அது அப்படியே ஃப்ளோவாக போயிட்டே இருக்கான்னு பார்க்குறாங்க. அது என்னோடய பொறுப்பும் இருக்குன்னு தான் சொல்லுவேன். நான் அதை காப்பாற்றுறது தான் என்னோடய வேலை. ஸோ அவர் எழுதியிருக்கதை நான் பர்ஃபெக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய வேலை. ஸ்க்ரீன் பிளே அது எடுத்துட்டாரு, அது என்ன பெட்டர்மெண்ட்டாக என்ன பண்ணலாங்கிறது தான் என்னோடய வேலை. ஸோ அது ஒரு வகையிலும் நான் குறைச்சிடக்கூடாது. ஒரு வகையிலும் டைரக்டரை வந்து ஸ்க்ரீன் பிளே அவர் எழுதுனதை தாண்டி நான் வந்து கம்மி பண்ணிட்டேன்னா அந்த எடிட்டர் ஜாப் தப்புன்னு சொல்லுவேன். அது எப்படி பெட்டர்மெண்ட்டாக நம்ம கொடுக்க முடியும், அதை அலைன்மெண்ட் மாற்ற முடியுமா, இல்லை இப்போ இது எழுதுனது இப்படி மாற்றிக்கலாமாங்கிறது தான் என்னோட, அதான் எடிட்டரோட ஜாப்பே. ஸோ ரீரைட் சம்திங், ரீரைட்னு சொல்லுவாங்க சம்திங், அது மாதிரி தான் இந்த வேலை. ஓகே, ஸோ அது எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோமோ அது பர்ஃபெக்ட். அவ்வளோதான், அதுக்கு தான் மெனக்கடல் இருக்கும் நம்மளுக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பல பேருக்கு இருந்த கேள்வி என்னென்னா, ட்ரெய்லர்லேயே பல விஷயங்கள் அவங்க ரிவீல் பண்ணிடுறாங்க அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த கன் ஷாட் வந்துட்டு கிளைமேக்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிச்சு. படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் தான் வந்துருக்கு, பட் அந்த ட்ரெய்லர்லேயே அந்த ஒரு கன் இருக்கிறத சர்ப்ரைஸை வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்த ஒரு மேட்ரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கத்தி சூர்யா சார் தூக்கி போடுறதும் நிறைய பேர் அதை ஜட்ஜ் பண்ணிட்டாங்க ஈஸியாகவே. ஈவன் அந்த சீன் எடுத்து லீக் ஆன பிறகு இது ட்ரெய்லர்லேயும் வந்துருந்துச்சு. இது வைக்கணுன்றதை எப்போ முடிவு பண்ணி, ஏன் முடிவு பண்ணி? ட்ரெய்லர் இந்த டைம் ட்ரெய்லரில் கதை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். படத்தோட கதை என்னங்கன்னு புரியக்கூடாதுன்னா அந்த லோகேஷ் செட், இல்லை கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் நம்ம கைதியில் கதை சொல்லியிருக்கோம், ஸோ இதில் வேண்டாங்கிறது தான். என்ன மாதிரி கதைங்கிறது சொல்ல வேண்டாம், இட்ஸ் ஒரு வேறு ஒரு வேர்ல்டுங்கிறது மட்டும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற. ஆல்மோஸ்ட் ஃபைட்லாம் எல்லா ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம், முக்கியமானது மட்டும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது இல்லாமல் பெரிய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, முக்கியமான என்ன கண்ணை தாண்டி இன்னொரு எலிமெண்ட்டே இருக்குது ஃபைட்டில். ஸோ அதுதான் எனக்கு முக்கியம். இது ஒரு விஷயமே இல்லை எங்களுக்கு, கன் மேட்ரு இல்லை, கண்ணை தாண்டி இன்னொன்று இருக்குங்கிறது தான் மேட்ரு. அது ஹோல்ட் பண்ணுவோம். சில முக்கியமான எலிமெண்ட்டெல்லாம் ஃபைட்டில் செகண்ட் ஹாஃபில் இவ்வளோ கிளாப்பிங் மூமெண்ட்ஸ்லாம் வைக்கல நாங்கள். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் சூர்யா சார் நடிச்சிருக்காது லீக் ஆச்சு, அந்த ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் தெரியும். ஆல்மோஸ்ட் அவர் நடித்ததும் வெளியே தெரிஞ்சிச்சு, அவரோட ஷார்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் டிசைடிங் பண்ணது. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி இது வந்து இவ்வளோ ஆக்ஷன் இருக்கு, நம்ம இவ்வளோ ஆக்ஷன் படத்தில் இருக்குன்னு நம்ம சொன்னால் தான் நம்ம சொல்ல முடியும், கூப்பிட முடியல. இவ்வளோ ஆக்ஷன் இருக்குது நீங்கள் வந்து பாருங்க, நான் சொல்லணும்ல ஒரு இன்ட்யூஸ் பண்ணல,
படம் ஆக்ஷனாக இருக்கும் பார்க்கலாங்கிறது, அதுக்கு தான் அந்த ஷார்ட்ஸ் போட போகிறோம். ஓகே, ஸோ படம் என்ன மாதிரி மூடுங்கிறத நம்ம செட் பண்ணுறது தான் ட்ரெய்லர். ஆனால் ஏதோ ஒரு சீன் நீங்கள் உங்களால் டெலிட்டே பண்ண முடியாத சூழல் இருக்கும், ஆனால் டெலிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் நடந்திருக்கான நிறைய விஷயங்கள். ஏன்னா 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் சொன்னீங்க, கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் இல்லை டைரக்டரோட விஷனில் அவருக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு சொல்லி நிறைய சீன்ஸ் இருந்திருக்கும். வேறு வழி இல்லாமல் தூக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். செக்மெண்ட்டாக, ஐ மீன் இதில் செக்மெண்ட்டாக நான் தூக்க முடியும். செக்மெண்ட்டான ஒரு பெரிய சீன் ஜங்காக இதில் தூக்கலை நான், அந்த மாதிரி எதுவும் தூக்க முடியாது. ஏன்னா கதை அப்படின்றத கரெக்டாக எழுதிட்டான். இருக்கிற மாண்டேஜஸை என்னால் கம்மி பண்ண முடியும். இப்போது நிறைய செக்மெண்ட் இருக்கும் மாண்டேஜஸில், அதை ஒரு செக்மெண்ட் நம்ம எடுத்துடலாம் வெளியில். ஸோ அந்த மாதிரி தான் அதில் டிசைட் பண்ணுறது. இப்போது சேதுபதிக்கு இதில் சில மாண்டேஜஸ் செக்மெண்ட்டாக நிறையா லிஸ்ட் எழுதிப்பாங்க, 12 மாண்டேஜ் எழுதிப்பாங்க. இல்லை ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், மீதி விட்டுடலாம், இல்லை 4 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதில் இந்த படத்தில் இருந்தது. நம்ம ஃபுல்லாக என்னால் ஒரு சீன் ஒரு சீன் பெரிய சீன் எடுத்து அப்படியே நான் வெளில போடல இந்த படத்தில். ஸோ இருக்கிற மாண்டேஜஸை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ மாண்டேஜஸ் வேண்டாம், அவர் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஃபகத் வந்து மீன் ஃபகத்தோட மாண்டேஜஸ் அல்லது இருக்கும், அதில் கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எடுத்ததை பாதியாக யூஸ் பண்ணுறது தான் அந்த படத்தில் யூஸ் பண்ணோம். தூக்கி எடுத்ததை தூக்கி அப்படியே வெளில வைக்கிறது இதில் பண்ணலாம். நான் ஒரு சீனாக தூக்கலாம், சீனாக தூக்கலாம், பாதியாக எடுத்துக்கிட்டேன். எடுத்ததில் எல்லாமே பாதி பாதியாக எடுத்து நான் வச்சுக்கிட்டது இந்த படத்துக்கு. செக்மெண்ட்டாக தூக்கி நான் வெளில போடல. பட் இந்த மாண்டேஜஸ்லாம் போயிடும், சில ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க வர மாண்டேஜஸ்ல இருந்ததுனால அதை போயிடும். நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்ல, அப்படி சொன்னா நான் 4 மணி நேரம் படம் சொல்லிட்டு இருக்கேன். சர்ப்ரைசிங்காக இருந்த ஒரு சீன் உங்களுக்கு எடிட்டில் பார்க்கும்போது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த சீனை எடிட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சர்ப்ரைஸ்னால் எனக்கு ஃபஸ்ட்டு சேதுவோட ஃபுட்டேஜ் பார்த்து சர்ப்ரைஸ். சேதுனோட ஃபுட்டேஜ் பார்த்துட்டு ஐ கெஸ் சேதுனோட அந்த கீழே அந்த லேப் ஒர்க் போர்ஷன்ஸில் போது அந்த கேரக்டர் பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு நேரில் போய்ட்டு சூப்பராக பண்ணியிருக்கடா, ரொம்ப நல்லாயிருக்கு சேதுனா அதன் டிசைட் மோஸ்ட். அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் எனக்கு, அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஸோ நம்ம இதுவும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போயிட்டுலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை பார்த்து தான் ஃபஸ்ட்டு சேர்த்து தான் ஷூட் பண்ணோம். சேர்த்து என்ன பிரச்சனை, அதை பார்த்து ஹாப்பி. அண்ட் ஃபகத் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம எப்படி அதை வந்து கரெக்டாக கொடுக்கணுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் மெனக்கடல் பண்ணி கரெக்டாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. யாரையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும்ல, நான் எடிட்டில் பேலன்ஸ் பண்ணுறது தான் என்னோடய வேலையாக இருந்தது. யாரும் கூட போயிடக்கூடாது, கம்மியாயிடக்கூடாது, அந்த ஒரு இது தான் இருந்தது. ஓகே ஓகே, ஒரு ட்ரக் மாதிரி தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்து அப்படியே ஹை போனோம். அந்த ஹையை நீங்கள் அந்த இன்டர்மிஷனில் பயங்கரமாக பிடிச்சிருந்தீங்க. அந்த இன்டர்மிஷன் சீக்குவலை கட் பண்ணுறதை மட்டும் சொல்லுங்கள், ஏன்னா அந்த இன்டர்மிஷனில் சில விஷயங்கள் ரிவீல் ஆகும்ல, அதுலேருந்து சொல்லலாம். இன்டர்மிஷன் சீக்வன்ஸ் இஸ் அது ஒரு எப்படி சொல்லுன்னா, இட்ஸ் பொறுமையாக ஒன்று ஒன்றா அப்படியே போய் போய் எண்டு வந்து ஹைப்பில் முடியும். இது இன்டர்மிஷன் ப்ரொசஸ். இன்டர்மிஷன் போட்டு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி கட் பண்ணது. ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னா இட்ஸ் டஃப், இட்ஸ் மோர் டஃப்னு நான் சொல்ல முடியாது. டஃப்புங்கிறது எனக்கு வந்து அதில் வந்து அந்த இது மட்டும் கொஞ்சம் டஃப் வந்து அந்த மாஸ்க்மேன் என்ட்ரி இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் அந்த வீட்டு கல்யாண போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண டஃப்பாக இருந்தது. அது நிறையா இருந்தது ஃபுட்டேஜஸ், டூ மச் ஆஃப் ஃபுட்டேஜஸ் இருந்தது. அதில் கரெக்டாக ஆர்கனைஸ் ஆஃப் பண்ணி வைக்கணுங்கிறது தான் இருந்தது. அதை தென் அண்ட் இங்கே ஆரம்பிக்கிறது அந்த பேரம் பேசுகிற ஆரம்பிக்கிறதுலேருந்து இட்ஸ் செக்மெண்ட் வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். இப்போ இருக்கிறது முன்னாடி இருந்து பெருசாக 35 கிட்ட வச்சுருந்தோம். ஸோ இங்கே ஆரம்பிக்கிற போர்ஷன் எண்டு எப்படி அவர் எண்டுக்கில் இன்டர்வல் எப்படி கொண்டு வருதுங்கிறத ஒரு ரஃப் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, ரஃப் ஆர்டர் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே. அந்த ரஃப் ஆர்டருக்கு என்னென்ன ஃபைண்டிங் பண்ண போகிறோம், நம்ம ஏதாவது தேவையா, ஷார்ட்ஸ் தேவையா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த வேனோட சீக்வன்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை கமல் அந்த மாஸ்க்மேனுக்கு ஷார்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபர்தர் எனக்கு போதும். லோகேஷ் செட் உனக்கு ஷார்ட்ஸ் போதுமா, இல்லை என்ன இல்லை போதும், இது போதும், இதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிப்போம், மேனேஜ் விட் இருக்கிறத ஃபைன் டியூன் பண்ணால் போதும் தான் இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸு ப்ளஸ் இந்த பாக்கி டாக்கி இது மட்டும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், அது இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் பரபரப்பு கூட வரும், தேடிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் எடுத்து கொடுத்தாங்க, இல்லை ஆட் அதெல்லாம் எண்டு லாஸ்ட்டாக எடுத்தோம் பேச்சில் போட்டு. அந்த சேஸோட போலீஸோட செக்மெண்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் மிங்கிள் பண்ணி எனக்கு அந்த ஃப்ளோ பிடிச்சிது. ஐ மீன் ஃபகத் என் ஃபஸ்ட்டு சேது சேதுனா தென் ஃபகத் என்ட்ரி, ஃபகத் என்ட்ரிக்கு அப்புறம் மாஸ்க்மேன் என்ட்ரி.
ஸோ இது ஒரு இது ஒரு ஒரு கல்யாணத்துக்குள்ளே ஒரு எப்படி இருக்கும், மண்டபத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும், அதை ஃபீல் பண்ணி என்னால் பண்ண முடிஞ்சது. அது ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸ் தான் எனக்கு. ஓகே ஓகே. நான் நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ சிஜி, ஸோ எடிட்டிங்காக அடுத்த இது பிசிறு இல்லாமல் எங்களுக்கு காட்டுற விஷயம், சிஜியில் இந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு நாங்கள் நிறைய நாள் மெனக்கிட்டோம், அது ப்ராப்பராக கிடைக்கவே இல்லை, கடைசி நிமிஷம் வரைக்குமே அது ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சுன்னு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் சொல்லலாம். லோகேஷ் வந்து லோகேஷ்க்கு எப்போதும் கன்னு துப்பாக்கிலாம் ரொம்ப ஒரு தெரியும், அளவு பிரியம் அளவு கிரியன்னு பிரியம். ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் சிஜிலாம் கரெக்டாக வரலாம், சந்திங் ஆர் டிசப்பாயிண்ட் ஆயிடும். ஸோ அந்த அந்த போர்ஷன் மட்டும் ப்ராப்பராக என்ன மாதிரி எனக்கு வேணுங்கிறத சொல்லிடுவாங்க, க்ளோஸ்அப்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வேணும், தே டிசைட் அவனுக்கு தேவை சில முக்கியமான எலிமெண்ட்ஸ் எலிவேட் ஆகணும் மாதிரி நீ எடிட் பண்ணிக்கோ, எனக்கு அது மட்டும் காமிச்சிரு, தே டிசைட் ஓகே தன். அது ஒரு ஷார்ட் ஸ்லோ மோஷனில் இருக்கும், ஒன்று ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த கன்னோட டீட்டெயில் பண்ணணும், கன்னு வேகமாக போனால் எப்படி இருக்கும், ஸ்லோ மோஷன் பண்ணால் எப்படி இருக்கும், அது எங்கே மசில்ஸில் மசில் ஃப்ளாஷ் எப்படி வரும், அந்த குண்டோட பார்ட்ஸ்லாம் எப்படி கீழே விடுவோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஷார்ட் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் சிஜி தான் ஆஃப்டர் தே டிசைட் மட்டும் ஷூட்டுக்கே வந்துடுவாங்க சிஜி சூப்பர்வைசர். ஸோ என்ன மாதிரி ஷார்ட் எடுக்கும், என்ன மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் இந்த ஷார்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ தென் எடிட் பண்ணி லாக் பண்ணிட்டு டைரக்டர் இது ஓகே அப்படின்னா சென்ட் டு சிஜி டீம். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த டூரேஷனுக்கு நீங்கள் சிஜி பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கணும்ல, இந்த ஒவ்வொரு கட்டுக்கு முன்னாடி நான் சிஜி ஐடியா வச்சு தான் எடிட்டே பண்ணணும். குண்டு இப்படி போனால் அடுத்தது இந்த குண்டு இங்கேருந்து அந்த மாதிரி ஐடியா வச்சு தான் அதை எடிட் பண்ணது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட கமல் சார் பேசவே இல்லை, எண்டு அதாவது இன்ட்ரோலுக்கான அந்த ஒரு ஹைப் வரும்போது மட்டும்தான் பேசியிருப்பேன். ஒரே டைலாக் தான் இருக்கும், தே டிசைட் இல்லை கமல் ஒரே இடத்துல பேசினா போதும். பட் ஃப்ளாஷ் கட்டில் பேசு ஃப்ளாஷ் கட்டில் வருவார், பட் டைலாக் வேண்டாம் இருக்குமா பேச. ஸோ தென் ஒரு டைலாக் மட்டும் அந்த குழந்த இடத்துல சும்மா எடுத்துட்டான், ஐ மீன் அந்த கண்ட்ரோல் பண்ண வரல க்ரௌடை. ஸோ வேண்டாம் பட் மற்றபடி தேவையில்ல எடிட் பண்ணுவோம், சார்ட் அடிக்குவோம் நிறையா, அது மாதிரி வர்றது இல்லை எனக்கு. சிஜி போர்ஷனுக்கு தான் லேயர்ஸ் எடுக்குவோம் நான் ஆல்மோஸ்ட், மீன் சிஜிக்கு தான் நாங்கள் அடுக்கி வைக்கிற லேயர்ஸே இருக்கும். முடிஞ்சு போனால் நாலு லேயர்ஸ் இருக்கும் சிஜி, சிஜி ஷார்ட் தான் லேயர் அடிக்க முடியும், இல்லைன்னா ரெண்டு மூணு ஷார்ட் நான் சவுண்டு எல்லாம் முடிஞ்சு ஒரு சீக்வன்ஸ் தான் நாங்கள் பார்த்துறோம். ஆனால் அது பின்னாடி இவ்வளோ சின்ன அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் சீக்வன்ஸ், இப்படி இருக்கும் இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இதெல்லாம் வீடியோ, இதுக்கு மேலே இதெல்லாம் சிஜி, இதுக்கு மேலே சிஜி போர்ஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் வச்சு தான் எடிட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுக்கு தான் நம்ம வச்சு எல்லாமே எடிட் பண்ணுறது. ஸோ நம்மளுக்கு இது எங்கே வரணுங்கிறது நம்மளுக்கு ஐடியா இருந்தால் தான் அவங்க அதுக்கு வேலை பார்ப்பாங்க, நம்ம இந்த ஐடியா கொடுக்கலாம் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா தான் அவங்க சவுண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எனக்கு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு கொடுக்க நல்லாயிருக்கும்ல, அதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பேசுனீங்க. அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன படங்கள் கைவசம் வச்சுருக்கீங்க? அடுத்து வந்து விக்ரம் 3, அது எப்போ நடக்குன்னு தெரியாது. ரொம்ப அடுத்து வந்து குளுகுளுன்னு ஒரு படம் வந்து ஆல்மோஸ்ட் ஷூட் முடிஞ்சது, ஸோ ஃபைனல் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் விட்னஸ்னு ஒரு படம் வந்து முடிச்சு ரெடியாக இருக்குது, தேர் அது என்ன ஓடி எங்கே தியேட்டர்கள் செய்யலாம் இல்லை ஓடிடியாங்கிறது பேசிகிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர் விட்னஸ் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் பிரபு வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் ஜீவா ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். ஸோ இது நாளும் வந்து ப்ராசஸில் இருக்குது, மற்றதெல்லாம் டாக்கிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் எப்போது ஷூட் போகிறாங்கன்னு ஒரு மூணு படம் டாக்கிங்கில் இருக்குது. ஓகே, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் இதே மாதிரி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் கமல்ஹாசன் விஜய் சேதுபதி ஃபஹத் வாசல் நடிப்பில் விக்ரம் ரசிகர்கள் ஆர்ப்பரிக்கும் அமர்கல வெற்றி.